கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி மாநாட்டுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான எம்.ஏ. சுமந்திரனுக்கு எமது கட்சியான மக்கள் விடுதலை முன்னணி தனிப்பட்ட அழைப்பை விடுக்கவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாநாட்டுக்கு தமிழ் கட்சிகளுக்கான அழைப்பினை வழங்கினோம், ஆனால் தனிப்பட்ட அழைப்பு விடுக்கவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனுக்கு தனிப்பட்ட அழைப்பை எமது கட்சி வழங்கவில்லை, தானாக மாநாட்டுக்கு வந்தார். வந்தவரை வரவேற்கும் பண்பின் அடிப்படையில் அவரை வரவேற்றோம். மாநாட்டுக்கு வந்த சுமந்திரன் இந்தியாவை போல் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பில் எமது கட்சியின் தலைவர் அனுர குமார திசாநாயக்கவிடம் கூறியதாக செய்திகள் வெளிவந்ததாக அறிந்தோம் என அவர் கூறியுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற ஜேவிபியினுடைய மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தார். அவர் கலந்து கொண்டமைக்கான அழைப்பு ஜேவிபியினால் விடுக்கப்பட்ட அழைப்பா, அல்லது அவராக வந்து அந்த இடத்திலே கலந்து கொண்டிருந்தார்? நன்றி. ஒன்று, இரண்டு மகா நாடுகள் என்னடா தினமும் உண்டு. ஆசிரியர் சங்க மகாநாடு தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக, அதே போன்று இன்னும் ஒன்று பேங்க் அண்ட் ஃபைனான்சியல் ஃபோரம், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கான மாநாடு. இந்த ரெண்டு மகாநாட்டிலும் அனுர குமார திசாநாயக்கு அவர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் ஒரு கூட்டம் டில்கோவில் நடந்த கூட்டத்திற்கு தான் சுமந்திரன் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். சுமந்திரன் வருகை தந்து அதன் பிறகு அடுத்த நாள் பத்திரிகைகளில் சுமந்திரன் என்னமோ அனுர குமார திசாநாயக்காவுக்கு பாடம் எடுத்தது போன்ற கதைகளை அள்ளிக்கொண்டு வருகின்ற ஒரு செய்தி இருக்குது. அதில் எந்த உண்மையும் கிடையாது. முதலில் நாங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் அரசியல் கட்சிகளுக்கு பொதுவான அழைப்பினை விடுத்திருந்தோமே தவிர சுமந்திரன் வாங்க அல்லது வேறாக்கள் வாங்கன்று தனித்தனியாக நாங்கள் யாருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. ஒன்று, அதே நேரத்தில் வந்தவர்களை வரவேற்க வேண்டிய பண்புடையவர்கள் நாங்கள். அந்த வகையில் சுமந்திரன் எங்களுடைய கூட்டத்தின் இடைநடுவே வந்தபோது அவர்களை வரவேற்று அவர்களோடு உரையாடியதும் உண்மை. ஏனென்றால் சுமந்திரனோடு நாங்கள் ஒரு சில சட்ட நடவடிக்கை வேலைகளையும் கூட நாங்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கணும். அந்த வகையில் எங்களுடைய நட்புறவே தவிர அல்லது நாங்கள் அவர்களை வாருங்கள் என்ற அழைப்பினை, அவருக்கான அழைப்பினை நாங்கள் விடுக்கவில்லை என்பது இந்த இடத்தில் நான் திட்டவட்டமாக சொல்கின்றேன். ஒன்று. இரண்டாவதாக, அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பிறகு அந்த கூட்டத்தில் உள்ளே இருந்து ஒரு ரெண்டு மூன்று நிமிடம் பேசியதன் மூலமாக சுமந்திரனமோ இந்தியாவில் நல்ல ஆட்சி நடக்கின்றது, இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் நடைபெறுகின்றன, இந்தியாவில் இருக்கின்ற சமஷ்டி முறை இருக்கின்றது, அந்த சமஷ்டி முறை தொடர்பாக நான் அனுர குமார திசாநாயக் அவர்களிடம் எடுத்து கூறினேன், அவர் எடுத்து கூறிய பொழுது அவர் அதனை செவியம் எடுத்துக்கொண்டார், அதனை உள்வாங்கிக் கொண்டார் என்ற தோரணையில் பேச்சுகளை அளப்பது இந்த நட்புறவுக்கு அவ்வளோ நல்லது அல்ல என்பதை சுமந்திரன் அவர்களிடம் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். ஏனென்றால் தமிழர்களுடைய பிரச்சனை தொடர்பாக, தேசிய பிரச்சனை தொடர்பாக உங்களை விட, சுமந்திரனை விட, ஸ்ரீதரனை விட, சம்பந்தனை விட கூடுதலான அக்கறை செலுத்துகின்றவர்கள் மாத்திரம் தேவையும் இருக்கின்றது எங்களுக்கு. தமிழ் மக்களுடைய, தமிழ் மக்கள் வந்து தன்மானம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது அது மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது எங்களிடம். ஏனென்றால் அது மாத்திரமல்ல, இன்னும் 7 மாதத்துக்கு பிறகு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போகின்றவர்கள் நாங்கள். அதனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஆழமாக பார்க்கின்ற ஒரு கட்சி என்ற வகையில் அதற்காக நாங்கள் மற்ற கட்சிகளை போன்று நாங்கள் அதை தருகின்றோம் இதை தருகின்றோம் என்று கூறிக்கொண்டு மக்களிடையே மக்களை விலை பேசுவதற்கோ மக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கோ நாங்களுக்கு வரவில்லை என்பதையும் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அதே போன்று சுமந்திரன் உள்ளிட்ட சுமந்திரனுடைய கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சிகளோடும் நாங்கள் இன்றைக்கு பேச்சுவார்த்தைகளை நடாத்தி செல்கின்றோம்.
தனிப்பட்ட ரீதியான ஒரு பேச்சுவார்த்தைகளாகவே இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் நாங்கள் எல்லா கட்சிகளையும் இணைத்து கொண்டு அதுக்கு உத்தியோகபூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது தமிழரசு கட்சியா அல்லது தமிழ் காங்கிரஸா என்பதல்ல, எல்லா கட்சிகளோடும் நாங்கள் இப்பொழுதும் கூட நாங்கள் பல கட்சிகளோடும் நடாத்தி முடித்திருக்கின்றோம். அந்த வகையில் அண்மையில் நடந்த கூட்டத்திற்கு சுமந்திரன் அவர்களுடைய வருகை என்பது அவருடைய தனிப்பட்ட வருகையை தவிர எங்களுடைய அழைப்பு அல்ல என்பது இந்த இடத்தில் நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டாக வரும். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அடுத்த 6 மாதத்திலே ஆட்சி அமைக்க போறது நீங்கள் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சு சார்ந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தியில் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பொதுவாகவே எங்கள் எல்லோருக்குமே தெரியும். தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் இனம் கண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனைக்கான தீர்வினை நாங்கள் பல்வேறு வழிகளில் பல்வேறு விதமாக நாங்கள் முன்மொழிந்தும் இருக்கின்றோம். அதே போன்று அண்மையில் வெளியிட இருக்கின்ற எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்திலே நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான தீர்வு நாங்கள் வழங்க போகின்ற தீர்வு என்ன என்பதையும் நாங்கள் இதில் மிக தெளிவாக சுட்டிக்காட்ட இருக்கின்றோம். அதற்கான ஆய்வு கள ஆய்வுகள் அனைத்தும் செய்து முடித்திருக்கின்றோம். அதே போன்று யாழ் வாழ்கின்ற புத்திஜீவிகள் மக்களோடு நாங்கள் இது சம்பந்தமாக உரையாடியும் இருக்கின்றோம். அது சம்பந்தமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். தமிழ் தரப்போட தொடர்ச்சியாக பேசுவதாக சொல்லுங்க எல்லா கட்சிகளோடையும். ஆனால் தமிழரசு கட்சி சார்ந்த ஏனைய கட்சிகள் வந்து ஒரு பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதற்குள்ளான கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதாக கூறப்படுகிறது. இதே வேளை தமிழரசு கட்சியில் வந்து சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஒரு பொது வேட்பாளரை ஆதரித்தால் அது மீண்டும் தீவிரவாத நிலப்போக்கில் உள்ள ராஜபக்ச தரப்பினரை எழுச்சி கொள்ள செய்யும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை நீங்கள் குறிப்பாங்க. நாங்கள் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை மாத்திரம் நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம். தமிழ் கட்சிகள் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது யாரை ஆதரிப்பு என்பது முடிவு அவர்கள் கட்சிக்குரியதா. அதே நேரத்தில் இந்த நாட்டில் பொதுவாக மக்கள் கூறுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றோம். அதாவது வேறு எதுவுமில்லை, இந்த முறையில் ஒரு மாற்றம் வேண்டும். 75 வருடம் 76 வருடங்களாக நாங்கள் இந்த சாபுக்கட்டுக்கு உள்ளாகி இருக்கின்றோம் என்று பொதுவாக அது தமிழ்வா சிங்களமா அல்லது முஸ்லீமா என்றால் அனைத்து மக்களாலும் கூறப்படுகின்ற விடயம் ஒன்று இருக்கும். அப்போ அது மாத்திரமல்ல, கடந்த 76 வருடங்களாக நாங்கள் எங்களுடைய வாக்குகளை வாரி வழங்கியது வேறு யாருக்கும் அல்ல, இந்த 2 கட்சிகளுக்கு தான் என்று மக்கள் கூறுகின்றார்கள். ஒன்று பச்சை நீளம் என்று மாறி மாறி வாக்களித்து அவர்கள் எல்லோருமே சேர்ந்து எங்களோட வாய்க்கரிசி போட்டிருக்கிறார்களே தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் மக்களிடம் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் நாடு நாசமாக்கப்பட்டிருக்கின்றது, எல்லா சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாகவும். அப்படியாக இருந்தால் ஏன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை ஒரு தடவை வேறு ஆக்களுக்கு இது ஆட்சியை கொடுத்தால் என்ன, அல்லது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கொண்டு வந்தால் என்ன, அனுர் குமார் திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதி ஆக்கினால் என்ன என்கின்ற கருத்து இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கருத்து கணிப்புகள் எல்லா கருத்து கணிப்புகளையும் கூட இன்றைக்கு அனுர என்கின்றவரே இன்றைக்கு முதலாவது ஸ்தானம் வகிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதனால் இன்றைக்கு கூடுதலான பேசுபாடு பொருளாக இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் அனுர குமார் திசாநாயக்க அவர்கள் மாறி இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், நிச்சயமாக நாங்கள் இந்த தேர்தல் நாங்கள் வெல்வது உறுதி என்ற இது எங்களுடைய முடிவல்ல, மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அந்த முடிவுக்கு நிச்சயமாக இங்கிருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் தமிழ் புத்திஜீவிகள் தமிழ் மக்கள் மத்தியிலும் கூட அமோகமான வரவேற்பு இருக்கின்றது. அவ்வாறான வரவேற்பு இருக்கின்ற போது இன்றைக்கு பொது வேட்பாளர் அல்லது தமிழ் வேட்பாளர் என்கின்ற கருத்தியல் என்பது மீண்டும் இந்த நாட்டில் வேறு விதமான நிலைமைகளை தோற்றுவிப்பதற்கா அல்லது இந்த நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வருவதை தடுப்பதற்கா அல்லது அவ்வாறான சூழ்ச்சியா என்கின்ற வாத விவாதங்கள் எல்லோருமே இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட இந்த இவைகளுக்கு இன்னும் கூட முற்று முழுதான முடிவுகள் வரவில்லை. இருந்த போதிலும் கூட நாங்கள் இது இவைகள் அனைத்தும் பொறுத்திருந்தே எதிர்வரும் காலங்களில் இதற்கான எதிர்கூறுகளை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய நினைப்பார்.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.